இன்னைக்கு நம்மளோட கோப்ரசி மாஜிஜியோட ஆண்டு கூட்டம் 32வது ஆண்டு கூட்டம். நம்மளோட துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் அவர்களுக்கு எங்களோட நன்றி, எஸ்கேமுக்கு நன்றி. ஏன்னா திட்டங்கள்லாம் நம்ம பேச இருக்கின்றோம். ஒன்று, நம்ம சொந்தமாக கட்டடம் வாங்கிறது உள்ள திட்டம் நம்ம வைத்திருக்கின்றோம். சில உறுப்பினர்கள் மேலே வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் செய்து அவங்களை வந்து இந்த ஏஜிஎம்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கோப்ரசி மாஜிஜியோட ஆண்டு கூட்டம் 32வது ஆண்டு கூட்டம் இன்றைக்கி பாஷா எவென்யூவில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாடு தழுவிய அளவில் 100 பேராளர்கள் வந்துட்டு இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார்கள். இன்றைக்கி இந்த மாநாட்டில் வந்து பல சிறப்பான முடிவுகளான எடுக்கப்படுகின்றது. இந்த கோப்ரசி இன்னொரு கட்டத்துக்கு எப்படி போக போகுது, அடுத்த ஆண்டு வந்து எப்படி இந்த கோப்ரசியை நம்ம நடத்த போகிறோம் என்று பல விவாதங்கள், சிறப்பான விவாதங்கள்லாம் இன்றைக்கி செய்ய இருக்கின்றார்கள். நம்ம கோப்ரசியில் வந்துட்டு நாடு தழுவிய அளவில் 100 பேராளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் வந்து இன்றைக்கு பல திட்டங்கள்லாம் நம்ம பேச இருக்கின்றோம். ஒன்று, நம்ம சொந்தமாக கட்டடம் வாங்கிறது உள்ள திட்டம் நம்ம வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உறுப்பினர்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வர திட்டம் வைத்திருக்கின்றோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கல்வி நிதி எப்படி கொடுக்கறது என்று அந்த திட்டமும் நாம் இன்றைக்கி பேச இருக்கின்றோம். ஆகவே இதெல்லாம் அடுத்த ஆண்டு வந்துட்டு மீண்டும் நம்மளோட பேராளர் மாநாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே விவாதம் செய்து இதெல்லாம் நம்ம உறுப்பினர்களுக்கு இந்த வசதியெல்லாம் கொடுக்கறதுக்குள்ள திட்டங்கள்லாம் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த கோப்ரசி வந்துட்டு 40 உள்ள கோப்ரசி. ஆக அது குறிப்பாக அதிகமான உறுப்பினர்கள் வந்து நம்ம இந்திய உறுப்பினர்கள். ஆகவே இந்த கோப்ரசி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்றால், குறிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட வாழ்வு இதெல்லாம் வந்து உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கி இந்த கோப்ரசி வந்துட்டு புதிய தலைமைத்துவத்தில் மிக சிறப்பாக இந்த கோப்ரசியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த வேலையில் வந்துட்டு நம்ம எல்லோருக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்களை நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், நம்மளோட எஸ்கேம் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்துட்டு கிரெடிட் ஒண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு டூரிசம், இந்த புதிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எஸ்கேம் வந்து எங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் எங்களுக்கு அந்த லெட்டர் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் பேராளர்கிட்ட சொன்னோம். ஆகவே இந்த வேலையில் வந்து கண்டிப்பாக நம்மளோட துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் அவர்களுக்கு எங்களோட நன்றி, எஸ்கேமுக்கு நன்றி. ஏன்னா எங்கள் கோப்ரசி மேலே நம்பிக்கை வைத்து இவ்வளோ நாள் நாங்கள் கிரெடிட் ஒண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக இந்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, இன்றைக்கி இன்னொன்று என்னவென்றால், சில உறுப்பினர்கள் மேலே வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் செய்து அவங்களை வந்து இந்த ஏஜிஎம்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆகவே இன்றைக்கி வந்து இந்த பேராளர்கள் முடிவு பண்ண போகிறார்கள், இவர்கள் தொடர்ந்து இருப்பார்களா இல்லை அவங்கள வெளியாக்கணுமா என்ன நம்ம பேராளர் தான் முடிவு பண்ணுவார்கள். ஆகவே இன்றைக்கி அதுவும் ஒரு எஜெண்டாவை இன்றைக்கி நம்ம கோப்ரசியில் வர இருக்கின்றது. ஒரு 7 பேர் மேலே வந்து நம்ம சஸ்பெண்ட் செஞ்சுருக்கின்றோம், இடைக்கால நீக்கம் செஞ்சுருக்கின்றோம். ஆனால் அது அவங்க எடுக்கலாமா வேணான்னு சொல்லி இன்றைக்கி பேராளர்கள் வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்து அவங்க முடிவு செய்வார்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.